பரமகுருவாய் அணுவில் அசைவாய். பவனம் முதலாகிய பூதப்படை உடைய சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா என்று இருவர் மயலோ அப்படிங்கிற திருப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் மூலமாக அருணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு, அணுவின் அசைவு மூலமாக இறைவனை காண்றாரு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சௌகத்தையும் இந்த இயற்கை தரட்டும். நம்ம சேனலில் தொடர்ந்து நடராஜர் சிலையை பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்த்தோம், நடராஜர் சிலை அப்படிங்கிற ஒரு திருவுருவம் எப்படி உருவாச்சு, அதோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது, இந்த நடராஜர் சிலையை நம்மளுடைய புராணங்கள் எப்படி சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். மூணாவது, அறிவியலும் அணுவும் நடராஜர் சிலையும் அப்படிங்கிற தலைப்பில் அணுவையும் நடராஜர் சிலையையும் எப்படி ஒன்றா பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஸ்மிக் டான்ஸ், அதாவது அண்டத்தின் அசைவை காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்க போகிறோம். இந்த பேரண்டத்தோட அசைவை பற்றி பார்க்க முன்னாடி நம்ம அணுவோட அசைவை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கணும். அணு அப்படிங்கிற சொல்லில் ஒரே ஒரு மூலக்கூறு மட்டும் இல்லைங்க, அணுக்குள்ளே மூணு மூலக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லுது அறிவியல். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான், போட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மூணு மூலக்கூறு. எலக்ட்ரான், போட்டான், நியூட்ரான் இந்த மூணுமே ஒரு அசைவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுது அறிவியல். இந்த அசைவில் இருக்கிறத என்னன்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, டைனமிக் நேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டைனமிக் நேச்சர்னா முன்னாடி சொன்ன மாதிரி அசைவில் இருக்கிறது. இந்த மூணும் மட்டும் இல்லாமல் இது கூட சேர்ந்து நாலாவதாக ஒரு மூலக்கூறை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மூலக்கூறு இந்த மூணோட எடை கம்மியாக இருக்கான். அந்த எடை கம்மியாக இருக்கக்கூடிய மூலக்கூறோட பேர் என்ன அப்படின்னா, போர்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாலுமே இந்த அணுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நாளோட அசைவு மூலமா தான் அணு அப்படிங்கிற ஒரு விஷயம் அசையுது அப்படின்னு சொல்லுது அறிவியல். இந்த அணு அசைவை எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே 12வதுல அறிவியல் பாடத்திட்டத்தில் படித்தோம் அப்படின்னா, அந்த அறிவியல் பாடத்தில் நமக்கு இயற்பியல்ல என்ன வரும், ஒரு செயல்முறை விளக்கம் இருக்கக்கூடிய தேர்வுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன அப்படின்னா, சவுண்டோட ரிசோனன்ஸை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். அந்த ரிசோனன்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு புள்ளி மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அதில் சுத்தியல் வச்சு அடித்து அதில் வரக்கூடிய வைப்ரேஷனை வச்சு சவுண்ட் எத்தனை டெசிபிள் வந்திருக்கு அப்படிங்கிறத எடுத்து அதை வச்சு நம்ம எழுதி அந்த இயற்பியல் பாடத்தில் இருக்கக்கூடிய ஆய்வு செஞ்சு நம்ம அதை நம்ம ஆய்வாளர்கிட்ட கொடுப்போம். அந்த ரிசோனன்ஸோட ஒளி தான் இந்த அணுவோட அசைவை குறிக்கக்கூடிய செயல்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்லுது அறிவியல். இப்போது இந்த அணுவில் இந்த நாலு மூலக்கூறும் அசைஞ்சிட்டே இருக்குது. இந்த நாலு மூலக்கூறும் அசைஞ்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அணுக்குள்ள ஆக்கல், அழித்தல், மாயை இந்த மூணு விஷயமும் இதுக்குள்ள நடக்குது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா, கிரியேட், டெஸ்ட்ராய், இல்யூஷன், இந்த மூணு விஷயமும் அந்த அணுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல் ஆய்வாளர்கள். இந்த மூணு விஷயம் நடக்கும்போது அந்த அணு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வடிவத்தில் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கண் முன்னாடி பார்க்கக்கூடிய அனைத்திலும் அணு இருக்கு. இப்போ நீங்க ஒரு பெரிய கட்டடம் எடுத்தாலும் அதுலேயும் ஒரு அணுக்கோர்ப்பு தான் இருக்கு. இல்லை நம்ம மனித உருவையே எடுத்தாலும் அதுவுமே ஒரு அணுக்கோர்ப்பாக தான் இருக்கு. இல்லை இதெல்லாத்தையும் விட உங்களுக்கு எளிதில் புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கக்கூடிய கைபேசி, அந்த கைபேசியில கூட அணுக்கோர்ப்பு தான் இருக்கு. அப்போ அணு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வடிவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வடிவம் வந்து எதை மாதிரி இருக்கு, எதை மாதிரியான பொருளுக்கு வேணுமோ அதை மாதிரியான வடிவம் இருக்குது. சாதாரணமாகவே ஒரு அணுவோட அசைவு இருக்குது அப்படின்னா, அது வெவ்வேறு மாதிரியான அசைவுகளில் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. அது எதை மூலமாக வச்சு அசைவு கொடுக்குது அப்படின்னா, ரிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்தத்தை வச்சு தான் அந்த அணுவோட அசைவு இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. இப்போது இந்த ரிசோனன்ஸ், இந்த அணுவோட அசைவு, இந்த அண்டம், பேரண்டம், இந்த பிரம்மாண்டம் எல்லாமே வந்து அசைஞ்சிட்டே இருக்குங்கிறது தான் இதோட மூலாதாரமான விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு அசைவு இருக்கும்போது அண்டத்தோட அசைவு, அதாவது நம்ம கேலக்சியோட அசைவை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாதத்துக்கு தகுந்த மாதிரியா இந்த அசைவு இருக்கிறதுனால டான்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறாங்க. காஸ்மிக் அப்படிங்கிற ஆங்கில சொல் பேரண்டம் அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. அப்போ பேரண்டத்தோட அசைவை எப்படி சொல்றாங்க, காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மிக் டான்ஸுக்கும் ஒரு நாதம் இருக்கு. அந்த நாதம் எது மூலமா வருது,
அணுவோட அசைவு மூலமா வருது. அந்த அணுவோட அசைவு எல்லாமே சேர்ந்து தான் இந்த பேரண்டத்தோட அசைவு இருக்கு. இந்த காஸ்மிக் டான்ஸுக்கு சப்தம் கொடுக்கறது அணுவோட அசைவு. அந்த அணுவோட அசைவுக்குள்ள நாலு மூலக்கூறு இருக்கு, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நாலு மூலக்கூறு மூலமா மூணு விஷயங்கள், ஆக்கல், அழித்தல், மாயை, இந்த மூணு விஷயம் நடக்குது. இப்போ இதை எப்படி நம்ம நடராஜர் சிலையோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க? இதைத்தான் 1970களிலிருந்து மேல்நாட்டு அறிஞர்கள் நம்ம நடராஜர் சிலை மேல தீராத காதல் கொண்டு அது எப்படி இந்த நடராஜர் சிலைக்குள்ள அணுவோட அசைவை அப்படியே சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள், விடயங்கள், என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத போன காணொலியில் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்காக மேலே இந்த ஐகார்டு கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ இந்த நடராஜர் சிலையை மேல்நாட்டு விஞ்ஞானிகள் வந்து பார்க்கும்போது பார்த்து அசந்து போயிட்டாங்க. ஏன் அசந்து போனாங்க? அணுவோட அசைவும் இந்த பேரண்டத்தோட அசைவும், அதாவது அந்த காஸ்மிக் டான்ஸ், நம்ம நடராஜர் சிலையில தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. எதனால நம்ம நடராஜர் சிலைக்குள்ள தெரியுது? நம்ம நடராஜர் சிலையில ஐந்து விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புராணங்கள் நம்புது. என்னது? ஆக்கல், அழித்தல், காத்தல், முக்தி, மறைத்தல். இந்த ஐந்து விஷயமும் நம்ம நடராஜர் சிலைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் நம்புது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நடராஜர் சிலையில இருக்கக்கூடிய ஐகனோகிராஃபியும் அது மாதிரியே சொல்லுது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இடது கையில் இருக்கக்கூடிய அக்னி அழித்தல், வலது கையில் இருக்கக்கூடிய உடுக்கையிலிருந்து வரக்கூடிய நாதத்து மூலமாக தான் நம்மளுடைய நடராஜரோட நடனம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த உடுக்கையில் இருக்கக்கூடிய நாதமும் அண்டத்தில் வரக்கூடிய அந்த ரெசோனன்ஸோட சப்தமும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி இவங்க ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இப்போ இந்த உடுக்கையிலிருந்து வரக்கூடிய நாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடராஜருடைய அசைவு இருக்கு இல்லையா, அதே தான் அணுவிலிருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரண்டம் அசைஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது அறிவியல். இந்த நடராஜரோட நடனம் அதை தான் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவியல் சொல்லுது. எப்படி ஒப்பிடணும்? ஒவ்வொரு அணுக்களும் அசைவு மூலமா பேரண்டம் அசைது. அந்த அணுக்கள் அசைஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த ரெசோனன்ஸ் சப்தத்து மூலமா இந்த பேரண்டம் அசைது, அதுக்கேத்த மாதிரியான அதிர்வு கொடுக்குது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. இதுக்கு 1960களில் இருந்து தான் பெரிய பெரிய இயற்பியல் விஞ்ஞான இயந்திரத்தை உருவாக்கி அதுக்குள்ள அணுக்கதிர்களை செலுத்தி அணு எப்படி அசையுது அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த அசைவு நட்சத்திரம் மாதிரி இருக்கு, அந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு வட்டம் இருக்கு, அந்த நட்சத்திரத்தோட அசைவு இருக்கு. அதே மாதிரி இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், இந்த மூலக்கூறு எல்லாமே வந்து அணுக்குள்ள நாலு வட்டம் இருக்கு, அந்த நாலு வட்டத்துக்குள்ள தான் இந்த புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், இந்த நாலுமே அசைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத 1960களில் இருந்து தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நடராஜர் பத்தின தொகுப்பு ஆரம்பிக்கும் போதே நடராஜர் சிலையோட வரலாறு பத்தி நம்ம பேசியிருந்தோம். இது பாத்தீங்க அப்படின்னா நாகர்களோட பரம்பரையிலிருந்து இந்த நடராஜர் சிலை வந்துட்டு இருக்கு. ஏறக்குறைய 2-ஆம் நூற்றாண்டு 3-ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த நடராஜர் சிலையில கிடைச்சது மிக பழமையான நடராஜர் சிலைன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அங்கிருந்து சோழர்கள் கைவண்ணத்துல இந்த நடராஜர் சிலை வெவ்வேறு விதமா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படின்னா ஒரு அறிவியல் எத்தனை காலகட்டமா மாறி மாறி வருது? அது சோழர்கள் கைவண்ணத்துல வரும்போது இன்னும் அது மெருகேறி எத்தனை பரம்பரை பரம்பரையா அந்த அறிவியலையும் அந்த மூலக்கூறோட அசைவையும் சொல்லி கொடுத்து இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் ஆர்வமாகவும் பாக்குறாங்க. இப்படி பார்த்து அவங்க ஆராய்ச்சி பண்ணதுலதான் அவங்க என்ன சொல்றாங்க, மேல்நாட்டு அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அணுவோட அசைவும் நம்ம நடராஜரோட அசைவும் ஒரே மாதிரி இருக்கு, அதனால நடராஜர் ஆடக்கூடிய நடனம் காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அண்டத்தோட அசைவை குறிக்கிறதுக்கு உண்டான நடன வடிவமா தான் இந்த நடராஜர் சிலையில இருக்கக்கூடிய நடராஜர் ஆடக்கூடிய நடனம் குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த பேரண்டத்துக்கு உண்டான நடன மொழிய நம்ம நடராஜர் சிலையில இருக்கு அப்படிங்கறத தெரியாமையே நம்ம எத்தனை காலம் நடராஜர் சிலைய வணங்கியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மூதாதையர்களோட அறிவியல் அறிவு, ஒருவேளை இவங்க இதை கலைநயத்தோட பண்ணாங்களா இல்ல அறிவியல் அறிவோட பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா அதுக்கு உண்டான தரவுகள் நம்ம கையில இப்ப கிடையாது. ஆனா நம்ம மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம். அப்படி இருந்தாலுமே அவங்க சொன்னதுக்கு அப்புறமாவது நம்ம அதை அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்த்தோம் அப்படின்னா, எத்தனை காலமா எத்தனை பரம்பரைகள் மூலமா இந்த நடராஜர் சிலை வடிவில் நமக்கு அறிவியல் சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அறிவியல் எல்லாமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் தத்துவங்களாகவும் புராணங்களாகவும் புராணத்தில் வரக்கூடிய கதைகளாகவும் நமக்கு சொல்லப்படுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நடராஜர் சிலைக்கு சொல்லக்கூடிய புராணங்களை பற்றி கூட நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அதில் என்ன சொல்லுது? நடராஜர் சிலை மூலமாக ஐந்து வகையான இறை தொழில் வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பிரம்ம புராணங்கள் சொல்லுது. அந்த ஐந்து வகையான இறை தொழிலை பற்றியும் நம்ம முன்னாடி பார்த்தோம்.
அப்போ இந்த அணுவின் அசைவு பத்தி நம்மளுடைய மூதாதையர்கள் நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. நம்ம ஔவையார் பாட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. இந்த காணொலி ஆரம்பிக்கும் போது ஒரு பாடல் திருப்புகள்ல இருந்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, இது அருணகிரிநாதர்னால பாடப்பட்டது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அறிவியல்ல இருக்கக்கூடிய இயந்திரங்களை பயன்படுத்தி அவங்க பார்த்து பண்ணாங்களா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் அணு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மூதாதையர்கள் ஏறக்குறைய 1000 வருஷங்கள் முன்னாடியே நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அது இன்னும் நமக்கு கிடைக்குது. நம்ம தமிழ் இப்படி ஓங்கி உயர்ந்து இருந்திருக்குன்னு பாருங்க. இதே மாதிரி இந்த நடராஜர் சிலைக்குள்ள நிறைய விஷயங்கள் அறிவியல் சார்ந்து இருக்கு. தொடர்ந்து இந்த நடராஜர் சிலையை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். அடுத்த காணொலியா வானவியல் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எப்படி நடராஜர் சிலையை பார்த்தாங்க, எப்படி நடராஜர் சிலையை உருவாக்கினாங்க அப்படின்னு ஒரு மேல்நாட்டு அறிஞர் நமக்கு சொல்லியிருக்காரு. அது எப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.